அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் எய்ட்ஸ் நோயை பற்றி விரிவாக பார்க்கலாம். முதலில், எய்ட்ஸ் நோயானது செக்ஸ் உறவால் மட்டுமே பரவக்கூடிய நோய் அல்ல. சமீபத்தில் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு பரிசோதிக்கப்படாத இரத்தம் ஏற்றியதால் ஹெச்ஐவி நோய் தொற்று ஏற்பட்டதை அனைவரும் அறிவோம். எனவே எய்ட்ஸ் நோயை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். முதலில் எய்ட்ஸ் என்றால் என்ன என்பது பற்றி பார்ப்போம். எய்ட்ஸ் என்பதன் விரிவாக்கம் அக்யூயர் இம்யூனோ டிபிசியன்சி சிண்ட்ரோம் ஆகும். இது ஹெச்ஐவி என்கின்ற வைரஸால் ஏற்படுகிறது. ஹெச்ஐவி என்பதன் விரிவாக்கம் ஹியூமன் இம்யூனோ டிபிசியன்சி வைரஸ் ஆகும். அதாவது மனித இன நோய் எதிர்ப்பு குறைபாட்டு வைரஸ் ஆகும். ஹெச்ஐவி வைரஸ் என்பது நோய் எதிர்ப்பு தன்மையுள்ள செல்களுடன் போரிட்டு வென்று விடுகிறது. ஒருமுறை இந்த வைரஸ் நோய் எதிர்ப்பு தன்மையுள்ள செல்களை வென்று உடலுக்குள் புகுந்துவிட்டால் எய்ட்ஸ் வியாதி உடலில் விருத்தியடைய 8 முதல் 10 வருடங்கள் வரை ஆகும். ஹெச்ஐவி இருக்கிறதா என்று பரிசோதித்து பார்க்காவிட்டால் உடலில் இந்த நோய் இருப்பதே தெரியாது. மற்றவர்களுக்கும் அப்படியே 8 முதல் 10 வருடங்களில் இந்த வைரஸ் பரவும். உங்கள் நோய் எதிர்ப்பு தன்மையை ஹெச்ஐவி கிருமி குறைத்துவிட்டால் உங்கள் உடலின் நோய் எதிர்ப்பு தன்மை செயலிழந்துவிடும். அதன் பின் மரணம் ஏற்படலாம். எய்ட்ஸ் ஆபத்தானது மரணத்தில் தான் முடியும். இதுநாள் வரை இந்நோயை குணப்படுத்தும் முறை கண்டுபிடிக்கப்படவில்லை. இப்போது ஹெச்ஐவி கிருமி நம் உடலின் எப்படி வருகிறது என்று பார்ப்போமா. ஹெச்ஐவி தாக்கப்பட்டவரிடமிருந்து தாக்கப்படாதவருக்கு உடல் திரவங்கள் வழியாக, அதாவது குறிப்பாக இரத்தம் அல்லது விந்து வழியாக பரவுகிறது. உடல் திரவங்கள் என்றால் என்ன என்று பார்ப்போம். உடல் திரவங்கள் என்று குறிப்பிடப்படுபவை இரத்தம், விந்து, செமன், யோனிக்கசிவுகள், வஜைனாவிலிருந்து சுரக்கும் திரவங்கள், எச்சில், உமிழ்நீர் ஆகும். பாதிக்கப்பட்டவரிடமிருந்து பாதிக்கப்படாதவருக்கு இரு வழிகளில் இரத்தம் மூலம் பரவலாம். இரத்த தானம் வழங்குவதன் மூலமும் அல்லது நோயாளிக்கு மருந்து செலுத்திய ஊசியை கொண்டு உடனடியாக மற்றும் ஒரு பாதிக்கப்படாதவருக்கு மருந்து செலுத்தும் போதும் வரலாம். இரத்த தானத்தின் போது வழங்குபவரின் இரத்தத்தில் ஹெச்ஐவி இல்லை என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஊசி போட்டுக் கொள்ளும் போது புதிய ஊசியை உபயோகிக்கிறார்களா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். பாலியல் உறவு மூலம் ஹெச்ஐவி பாதிக்கப்பட்டவரின் விந்து பாதிக்கப்படாதவருக்கும் பரவலாம். இரத்த தானத்தின் போது முன்பே பயன்படுத்தப்பட்ட மருந்து செலுத்தும் ஊசிகளால் ஹெச்ஐவி கிருமி மற்றவரின் உடலினுள் புகுகிறது. இது உடலின் மேற்பகுதியில் தங்கி இருப்பதில்லை. பாலியல் உறவின் போது ஆணுறுப்பு பெண்ணுறுப்பின் உள்ளே செல்வதன் காரணமாகவும் சிறு சிறு காயங்கள் ஏற்படுவதாலும் ஹெச்ஐவி உள்ள விந்து யோனி திரவம் மூலமாக உடல் எங்கும் பரவுகிறது. லிப் டு லிப் கிஸ் எனப்படும் பிரெஞ்ச் முத்தத்தாலும் ஹெச்ஐவி தாக்குவதற்கு ஓரளவு வாய்ப்புண்டு. பாதிக்கப்படாதவரின் வாயில் இருக்கும் காயங்களில் பாதிக்கப்பட்டவரின் எச்சில் ஊடாக ஹெச்ஐவி பரவக்கூடும். ஓரினச்சேர்க்கையில் ஈடுபடும் பெண்களுக்கும் ஹெச்ஐவி தொற்றுவதில்லை, ஏனெனில் அவர்களின் பாலுறவின் போது உறுப்பு நுழைத்தல் செய்வதில்லை. அதனால் ஹெச்ஐவி உட்புக வாய்ப்பில்லை. அதே நேரத்தில் யோனியிலோ ஆசனவாயிலோ ஆண்குறியிலோ எவ்வித வெட்டோ காயமோ இருந்தால் ஹெச்ஐவி நுழைந்து பரவும். பாலியல் உறவு கொள்ளும் போது சின்னஞ்சிறிய வெட்டோ காயமோ இருப்பது தெரியாதிருக்கும். ஆகவே மிக கவனமாய் இருப்பது நல்லது. ஹெச்ஐவி நோய் கிருமி எப்படி எல்லாம் பரவாது என்று இப்போது பார்ப்போம். மக்கள் நினைப்பது போல ஹெச்ஐவி மற்றவருக்கு எளிதில் பரவிவிடாது. காயங்கள் எதனையும் சந்திக்காது வயிற்றை அடையும். ஹெச்ஐவி பாதிக்கப்பட்ட எச்சிலானது வயிற்றிலுள்ள அடர்த்தியான அமிலங்களால் செறித்து விடுகிறது. உடலுக்கு வெளியே இந்த வைரஸ் நீண்ட நேரம் உயிர் வாழாது. அதனால் கழிவிடங்கள் கட்டியணைத்தல் முத்தமிடல் கை கொடுப்பது மூலம் நோயால் பாதிக்கப்பட்டவரிடமிருந்து பாதிக்கப்படாதவருக்கு நோய் பரவாது. நீச்சல் குளங்களில் குளிப்பதாலும் கொசு கடிப்பதாலும் பரவாது. பாலியல் உறவால் ஒருவரிடமிருந்து
பலருக்குப் பரவக்கூடும். ஆண்கள் கூடுதலான கவனத்துடன் நடக்கத் தொடங்கி ஆண் கருத்தடை உரைகளை பயன்படுத்தி HIV பற்றிய அறிவையும் மற்றவர்களுக்குப் புகட்டினால் எய்ட்ஸ் பரவுவதை எளிதில் தடுக்கலாம். பெரும்பாலோனோர் எய்ட்ஸ் நோயால் தாக்கப்படுபவதன் காரணம் ஆண் பெண் பாலியல் உறவாலேயே ஆகும். குறிப்பாக பலருடன் பாலியல் உறவு கொள்ளும் போது ஏதோ ஒருவருக்கு HIV இருந்தால் அவர் மூலம் இந்த நோய் மற்றவர்களுக்கும் பரவும். அடுத்தபடியாக எய்ட்ஸ் நோய் உள்ளவருக்கு பயன்படுத்திய ஊசியை நோயால் பாதிக்கப்படாதவருக்கும் உபயோகிப்பதால் எய்ட்ஸ் பரவக்கூடும். இப்போது எய்ட்ஸ் நோய் பரவாமல் தடுக்க உதவும் காண்டம் எனப்படும் கருத்தடை உரை பற்றி பார்ப்போம். கருத்தடை உரை எனப்படுவது பாலியல் உறவு கொள்ளும் போது ஆணின் உறுப்பு மீது அணியும் ரப்பர் உரை. ஆணுரைகளில் விந்து தேங்கி விடுவதால் நோயற்றவரின் பாலியல் உறுப்பில் விந்து படுவது தவிர்க்கப்படுகிறது. உடல் திரவங்களான இரத்தம் விந்து வழியாக பரவும் வாய்ப்பை இழக்கிறது. கருத்தடை உரை கருத்தரிப்பதையும் தடுக்கிறது. ஒரு கருத்தடை உரையை ஒரு முறைதான் பயன்படுத்த வேண்டும். பாலுறவுக்குப் பின் அதில் தேங்கியுள்ள விந்துக்களுடன் அதை பாதுகாப்பாக அப்புறப்படுத்த வேண்டும். இப்போது பெண்கள் அணியக்கூடிய கருத்தடை உரையும் வந்துவிட்டது. இதன் நோக்கம் ஆணின் கருத்தடை உரையை மட்டும் நம்பியிராமல் பெண் தனது சொந்த பாதுகாப்புக்காகவும் பயன்படுத்துவது. ஆண் கருத்தடை உரையை பயன்படுத்த விரும்பாவிட்டாலும் பெண்ணுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. பாலியல் உறவினால் HIV பரவுவதை தடுக்க ஒரே வழி கருத்தடை உரையை பயன்படுத்துவதுதான். இப்போது பாலியல் உறவு மூலம் பரவும் வேறு சில நோய்களைப் பற்றி பார்ப்போம். முதலில் ஹெர்பிஸ் சிம்ப்ளக்ஸ் வைரஸ் எனப்படும் HSV நோய் தொற்று. இந்நோயினால் மரணம் ஏற்படாது. வாழ்நாள் முழுவதும் அவ்வப்போது வேதனை தந்து கொண்டிருக்கும் ஹெர்ப்ஸ் நோயின் அறிகுறிகள் அடிக்கடி வாயிலும் பாலுறவு கொள்ளும் பகுதியிலும் ஆசன வாயிலும் கொப்புளங்களாகவும் புண்களாகவும் வரும். HSV நோய் கடும் வலியையும் வேதனையும் தரும். ஏனெனில் இவை உணர்வு நரம்புகளை தாக்கி வீக்கத்தை ஏற்படுத்தும். ஹெர்பிஸ் நோயின் தன்மையை குறைக்கக்கூடிய நோயின் அறிகுறிகளுக்கேற்ற ஹோமியோபதி மருந்துகள் ஹெர்பிஸ் நோய்க்கு நல்ல பலனளிக்கும். HSV நோயை தவிர்க்க ஒரே வழி ஹெர்பிஸ் நோயால் தாக்கப்பட்டவரோடு எவ்வித பாலுறவும் வைக்காமல் இருப்பதே. ஹெர்ப்ஸ் புண்கள் ஆறும் வரையாவது உடலுறவை தவிர்ப்பது நல்லது. இதற்கு முன்பு யாருடனாவது பாதுகாப்பில்லாத உடலுறவு வைத்திருந்தால் கண்டிப்பாக எய்ட்ஸ் நோய் பரிசோதனை மற்றும் இதர பால்வினை நோய் பரிசோதனை செய்து கொள்வது மிக அவசியம். ஒரு சிலர் செக்ஸ் வைத்த மறுநாளே எய்ட்ஸ் பரிசோதனை செய்து கொள்வார்கள். அவர்களுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் தான் வரும். உடனே தனக்கு எய்ட்ஸ் நோய் இல்லை என சந்தோஷமாக்கி விடுவார்கள். ஆனால் பாதுகாப்பற்ற உடலுறவு வைத்து குறைந்தது 6 மாதங்கள் கழித்தே எய்ட்ஸ் மற்றும் HSV நோயின் அறிகுறிகள் தெரியவரும். திருமணத்திற்கு முன்பு பாதுகாப்பற்ற செக்ஸ் வைத்திருந்தால் அவர்கள் கட்டாயம் எய்ட்ஸ் நோய் பரிசோதனை மற்றும் HSV நோய் பரிசோதனை செய்து கொள்வது மிக அவசியம். எய்ட்ஸ் நோய்க்கான பரிசோதனை அரசு மருத்துவமனைகளில் இலவசமாக செய்யப்படுகிறது. இதற்கு முன்பு பாதுகாப்பற்ற செக்ஸ் வைத்திருந்தால் நீங்கள் கட்டாயம் எய்ட்ஸ் நோய் பரிசோதனை செய்து கொள்வது மிக அவசியம். அதனால் எய்ட்ஸ் நோய் மற்றவர்களுக்கும் பரவாமல் தடுக்கலாம். இப்போது எய்ட்ஸ் நோய் சிகிச்சை பற்றி பார்ப்போம். எய்ட்ஸ் நோயானது உடலின் எதிர்ப்பு தன்மை குறைவதாலேயே வருகிறது. ஹோமியோபதி மருத்துவத்தில் நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகரிக்கும் மருந்துகள் பல உள்ளன. அனுபவம் மிக்க ஹோமியோபதி மருத்துவரின் ஆலோசனையின்படி நோயின் அறிகுறிகளுக்கேற்ற ஹோமியோபதி மருந்துகளை தொடர்ந்து சாப்பிட்டால் அடிக்கடி ஏற்படும் தொடர் நோய் தாக்குதலிலிருந்து ஓரளவு விடுபட்டு நீடித்த வாழ்நாளை பெறலாம். எய்ட்ஸ் நோய் மற்றும் பால்வினை நோய்களுக்கு சிகிச்சை பெறுபவர்களின் தகவல்கள் மிகவும் இரகசியமாக வைத்திருக்கப்படும். எனவே தயங்காமல் மருத்துவரை நேரில் சந்தித்து சிகிச்சை பெற்று நீண்ட ஆரோக்கியமான ஆயுளை பெறுங்கள். பாதுகாப்பான உடலுறவானது எய்ட்ஸ் நோயிலிருந்து பாதுகாக்கும். மேலும் விவரங்களுக்கும் ஆலோசனைக்கும் சிகிச்சைக்கும் மருத்துவரை தயங்காமல் நேரில் சந்தியுங்கள்.
ரகசியம் காக்கப்படும், பயம் வேண்டாம். நன்றி, வணக்கம்.